அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது தலைநகரம் சென்னை. அந்த தலைநகரம் சென்னைக்கு மெட்ராஸ் சென்னை இந்த பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒரு வரலாற்று பதிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். இந்த பெயரை கொடுத்தவர் தான் முத்தரசு சென்னப்ப நாயக்கர். யார் இந்த முத்தரசு சென்னப்ப நாயக்கர்? 22/9/2005 அந்த நாட்களில் தான் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதம் நடைபெற்று இருக்கு. அதான் மெட்ராஸ், மதராஸ், சென்னை இந்த பெயர் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை நடைபெற்றிருக்கு. அப்போ தான் மாண்புமிகு அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்காரு, மதராசன் அப்படின்ற இந்த பெயர் மருவி தான் மதராஸ் அப்படின்னு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சென்னை, மெட்ராஸ் இதற்குண்டான பெயர் வரலாறை பார்ப்போம். விஜயநகர ஆட்சி காலத்தில் ஆந்திரா, சென்னை இதை ஒட்டிய பகுதிகள், அதாவது இந்த பாளையங்களை முத்ராஜ், முடிராஜ், முத்துராஜா அப்படிங்கிற பட்டப்பெயரில் முத்திரையர்கள் தலைவர்களாக இருந்துட்டு வந்திருக்காங்க. அதாவது பாளையக்காரர்களாக இருந்துட்டு வந்திருக்காங்க. இந்த பகுதி தலைவர்கள் தலையாரி, காவல்காரர், பாளையக்காரர், நாயக்கர், முத்திரிய பாளையக்காரர்கள்னு அழைக்கப்பட்டும் இப்போவும் அங்கே வாழக்கூடிய முத்திரையர் இன மக்கள் அதன் பெயர்லேயே அழைக்கப்பட்டும் சான்றிதழ்களும் பெற்றுட்டு வராங்க. வளையர்குல முத்திரையர் இன மீனவ தலைவராக இருந்தவர் தான் முத்தரசு சென்னப்பா. இவர் தான் அந்த இடத்தோட பாளையப்பற்றி தலைவராக இருந்துட்டு வந்திருக்காரு. இப்போ இவரை பற்றிய குறிப்பு, தேசிங்கு செட்டி அப்படிங்கிற ஒரு முனைவர் தன்னோட ஆய்வு கட்டுரையில் தெளிவாக வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதாவது கிபி 1600 கிழக்கிந்திய கம்பெனியினர், அதாவது வெள்ளையர்கள் இவரிடம் அந்த இடத்தை, அதாவது அந்த கடற்கரை பகுதியை கிரயம் பெற்றிருக்காங்க. கிரயம் பெற்று அங்கே தான் ஒரு கோட்டையும் புதுதான குடியிருப்புகளையும் அமைச்சிருக்காங்க. அந்த கோட்டை தான் தற்போது தமிழகத்தோட தலைமைச் செயலகமாக இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அப்புறம் இந்த புதுசாக கட்டின குடியிருப்புக்கு முத்ராஜ்னு ஆங்கிலத்திலையும் தமிழில் சென்னப்பப்பட்டினம்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு. எழுத்து அளவுலையும் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கப்புறம் காலப்போக்கில் முத்ராசுங்கிறது மெட்ராஸாகவும் சென்னப்பட்டினம் அப்படிங்கிறது சென்னையாகவும் மருவி வந்திருக்கு. அதாவது அதுவரை மெட்ராஸ்னு ஆங்கிலத்திலையும் சென்னைன்னு தமிழையும் அழைக்கப்பட்டு வந்த இந்த நகரம் 1996 தமிழக அரசால் அனைத்து மொழிகளிலுமே இனி சென்னைன்னு தான் அழைக்கப்படும்னு அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ தமிழின் மூத்த குடியினான வளையர்குல முத்திரையர்களின் ஒரு பட்டப்பெயர் தான் நாயக்கர். அதாவது இந்த முத்தரசு சென்னப்ப நாயக்கர் இவருக்கு எப்படி நாயக்கர்னு வந்ததுன்னா, ஒரு தொழிலால் ஏற்பட்ட பட்டப்பெயர் தான் இவருக்கு. இவரை பற்றியும் இவரது முன்னோர்கள் வழிவந்தவர்களை பற்றிய சாசனங்களும் ஆதாரங்களும் ஏராளமாக கிடைச்சிருக்கு. அதாவது கல்வெட்டு தொகுதி 22 பகுதி 1 கல்வெட்டு எண் 262 காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யாறு வட்டம் நரசமங்கலம் கண்மாய்க்கரை ஓரத்தில் தான் இந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டில் இவருக்குரிய 22 பட்டங்களும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதற்கப்புறம் சென்னை சாகரம் அப்படிங்கிற பெரிய ஏரியும் வறுத்து வாய்க்கால் அப்படிங்கிறதும் இவரால் ஏற்படுத்தப்பட்டது தான். அதற்கப்புறம் காஞ்சிபுரம் வட்டம் உவர்ச்சேரி அப்படிங்கிற கிராமம் திருப்பரங்குன்றின் கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் இவர் செய்த கிராம தானங்களை பற்றின செய்திகளும் இடம்பெற்றிருக்கு. இவர் வழி வந்தவர்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர், இடுகாட்டுக்கோட்டை, உய்யாலூர், நெற்குன்றம் போன்ற பல பாளையப்பட்டுகளில் ஸ்ரீ சத்திரிய குல முத்துராஜா பாளையப்பட்டு அப்படிங்கிற பெயரில் தான் ஆளப்பட்டுட்டு வந்திருக்காங்க. மேலும் இவர்களுடைய குலத்தினுடைய சிறப்பு, அதாவது இவர்களுடைய வம்சத்தினுடைய சிறப்பையும் அந்த கட்டுரை ஆய்வு கட்டுரையில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கற்புடைய பெண்களுடைய மானத்தை காப்பாற்றியிருக்காங்க. அதற்போக கணவனை இழந்த மனைவி உடன்கட்டை ஏறியும் உயிரையும் மாய்ச்சிருக்காங்க. இவர்களோட முக்கிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா தீப்பாஞ்சி அம்மன். அதற்கப்புறம் பாளையப்பட்டில் உள்ள ஆலயங்கள் இப்போ வரைக்கும் இந்த பாளையப்பட்டுகளுக்கு முதல் மரியாதையும் சிறப்பான அங்கீகாரமும் கொடுத்துட்டு வராங்க. இதோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முத்திரையரோட வரலாறை எழுதினவங்க அனைவருமே மாற்று சமூகத்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு தான் முக்கிய நன்றிகள் சொல்லணும். ஏன்னா வரலாற்றை திருடணும்னு சொல்லிட்டு அவனுங்களே சொல்லி 10 எழுதுகிற குரூப்பெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாற்று சமூகத்துடைய வரலாற்றை தெளிவாக இந்த உலகிற்கு எடுத்துரைத்த அனைத்து ஆய்வாளர்களுக்கும் நன்றி. இப்போ இதில் பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் சென்னை அப்படிங்கிற பெயருக்கு உண்டான காரணத்தை வரலாற்று ரீதியாக பார்த்தோம். இதற்கப்புறம் சில அரசியல் காரணங்களும் இருக்கலாம், பட் இருந்தாலும் இதுதான் முக்கிய காரணமாக
முனைவர் தேசிங் செட்டி அவர்கள் ஆய்வு கட்டுரையில் எழுதியிருக்காரு. அந்த ஆய்வு கட்டுரை தான் மைத்தாலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கிரேட் வளையர். இந்த வரலாற்று மூலமாக இன்னொரு விஷயத்த நீங்கள் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது வளையர்னா ஒரு குடிங்கிறதும், முத்தரையர் அப்படிங்கிறதும், முத்தரையர், முத்துராஜா, பாளையக்காரர், தலையாரி இது அனைத்துமே வளையர்குடியில் பிறந்தவங்க அரசாண்டு வென்ற பட்டங்கள் அப்படிங்கிறதையும் இதில் முதன்மையாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த காணொலியில் ஒரு நல்ல வரலாற்று தகவல்களோடு உங்களிடம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரும்பிடுகு பிரதீப். பெரும்பிடுகு பிரதீப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வரலாற்று தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.